ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில இருக்கோங்க. இன்னைக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களோட அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கய்யா. என் பேர் ராஜாங்கம்மா. சேலத்துல இருந்து வரேங்க. சரிங்க. எத்தனை வருஷமா ஓங்காரக்குடியிலுக்கு வந்து 11 வருஷமா வந்துட்டு இருக்கேங்க. சரிங்க. ஓங்காரக்குடியில் வந்து நீங்க ஐயாவை எப்படி பாக்குறீங்க? முதன் முதலா ஓங்காரக்குடியிலுக்கு எப்படி வந்தீங்க? மந்திர தீட்சை திருமந்திர தீட்சை எனக்கு கிடைச்சு ங்கம்மா அது மூலமா லிங்க் ஏற்பட்டு இங்க வந்துட்டேங்கம்மா ஐயாவை பார்க்கிறதுக்கு சரிங்கய்யா அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் ஏற்பட திருப்பி வந்து பார்க்கணும் அப்படிங்கற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டேன் சரிங்கய்யா இப்போ திருமந்திர பாடல்ல சிலவற்ற வந்து நம்ம வந்து பார்த்து அதனுடைய பொருளை வந்து உள்ளபூர்வமா உணர பார்க்கலாமே அதாவது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றனல் நான்கு உணர்ந்தான் ஐந்து வெந்தனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் செட்டனன் தானிருந்து தானுடர்ந்த எட்டே அப்போ இந்த எட்டு விதமான சூழ்நிலையிலையும் நாம் இருக்கிறது தான் இந்த திருமந்திர 3000 பாடல்களுடைய பொது அதனுடைய வழிமுறை இதில் வந்துட்டு எனக்கு அந்த சித்தி பெற்ற பொழுது எந்த பாடல் வந்து உறுதுணையாக இருந்துச்சுன்னா உள்ளத்து ஒருவனே உள்ளுரு சோதியே உள்ளமிட்டோரடி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருந்தும் உள்ளம் அவனை உருவறியாதே ஓ அப்படியா அப்படின்ற நேரத்தில் சூழ்நிலையில் இங்கே இந்த உடம்புக்குள்ளேயே அந்த ஜீவனான இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு திருமூலர் தானாக உள்ளே இறங்கி காமிச்சிட்டார் எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க அப்போ இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பானது தேகம் ஆலயம் ஆலய வழிபாடு சித்திரக வழிபாடுன்னு ஏற்கனவே நான் சிலவற்றை கூறியிருக்கிறேன் அதில் முக்கியமான ரெண்டு பாடல் மட்டும் நினைவுபடுத்துகிறேன் மண்மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு மண்மனத்திலே மகிழ்ந்திருப்பாருக்கு மனோலயம் ஆமே இப்போ ஒரு பிள்ளையாரை கும்பிட்றீங்க அப்படின்னா ஒருநிலைப்படும் மனம் மனம்ங்கிறது வாயுவினுடைய கூறு நம்மகிட்ட இருக்கிற வாசியான வாயுவினுடைய ஒரு கூறு தான் மனம் அந்த மனம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குன்னு திருமந்திரம் சொல்லுது அப்போ எவ்வளோ அழகு பாருங்க ஒரு ஆலயத்தில் சென்று நம்ம ஒரு பிள்ளையாரையோ ஒரு முருகனையோ இல்லை இங்கே வந்து அரமா தேசிய சாமிகள் திருவடியை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஆலயங்கிறது நம்ம நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ கொஞ்சம் நம்ம உள்ளார நோக்கி பார்க்கும் பொழுது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே நழுவுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருக்க வேண்டும் இதேதான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் அவனே இரண்டவன் இன்னருளாகி நின்றவன் மூன்றனாகி நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழும்பர் செட்டான் தேவர்க்கெல்லாம் தேவனானான் தான் இருந்து தான் உணர்ந்த எட்டே அதேதான் தான் இருக்க வேண்டுங்கிற அந்த நினப்பு நமக்கு வச்சுக்கணும் இதுதான் விழிப்பு நிலை இதுக்கு பேர் தான் தவம் சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறது அப்போ தவத்தை இன்னும் ஒரு படி மேலே ஒரு பாட்டில் சொல்லணும்னா ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை நமன்னா யமன் செத்து போடக்கூடியவங்க அவங்களும் இல்லை இடும்பையான தொந்தரவு நமக்கு இல்லை ராப்பகல் இல்லை இரவு பகலே இல்லை படும் பயன் விட்டோ இருக்கே ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை படும் பயன் விட்டோருக்கே இதே ஒரு பாடல்கள் மூலமா திருப்பி பார்த்தோம்னா ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை விட விட ஆனந்தமே அப்போ ஒரு ஆசையை நம்ம விட்டோம்னா அது சந்தோஷங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ ஈசனோடாயினும் ஆசை அருமின் அறுத்திட்டால் ஈசனிடம் எளியதாமே அப்ப பாருங்க படும் பயன் இல்லை இல்லை அந்த இடத்துல அப்ப யார் வந்து நம்ம தாங்கிக்கிறாங்கன்னா இறைவனே நம்மளை மழுவிக் கொள்கிறான் மழுவல் என்ற ஒரு வார்த்தை தமிழில் அழகாக இருக்கின்றது நம்மளை தழுவிக்கொள்ளக்கூடிய இறைவன் எதுவாக இருக்கிறான் குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரையுணர் வட்டதோர் கோவே அப்ப அந்த குருவே சிவமாக வந்து நம்மை ஆட்கொள்கிறார் எவ்வளவு எளிமையானது அந்த எளிமையானதுதான் இந்த தேகத்திற்கு ஆலயமாக சொல்லும் பொழுது உள்ளம் பெருங்கோயிலாகவும் ஊனுடம்ப ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம்
கள்ளப்புலனைந்தும் காளாய் மணிவிளக்கே. அந்த புலன்கள்கிட்டயே இறைவன் கெஞ்சுறானா, நீ என்னோட சொத்து, நீயே நீ என்னை விட்டு நீங்கிடக்கூடாது. ஏன்னா இந்த தேகம் தன்னை அறிய தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் இருக்கும் பொழுது, நான் நீ இருந்தாதான் நான் உன்னை நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்போ, கள்ள புலனைந்தும் காளாய் மணி விளக்கே அப்படின்னு இந்த புலன்களுக்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ இந்த புலன்கள் நம்ம சொல்லி கொடுக்குற நிலைமையில வந்துருச்சுன்னா அதுதான் தன்னை அறியும் அறிவு. மற்றதெல்லாம் என்ன அறிவுனா அறிவு தான், அது பின்னே அறிவது பேய அறிவாகும். மனம் பற்றி செல்வது பேய அறிவு என்றால் மனம். அகப்பேய் சித்தர் சொல்லியிருக்காரு, அகப்பேய் அப்படின்னு சொல்லிட்டு மனதிற்கு ஒரு உருவப்படுத்தியிருக்காரு. நம்ம சித்தர்கள் சொல்றது எல்லாத்துலேயுமே மாணிக்க வாசகரும் பெரும் சித்தர் தான். எப்படின்னா, உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும், கள்ளப்படாத கழிவந்த வான் கருணை, மெல்லப்பிரான் எம்பிரான் என்ன வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது நீயே. எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க, மாணிக்கவாசகர் பாடுனதில் நீ அருள்வன் நான் உன்னை கேட்கல கெஞ்சலை, நீயே அருளா எனக்கு வந்துட்ட, நான் உங்ககிட்ட திருப்பி உன்னை சிக்கலை பிடித்தேன், இனி எங்கே நீ அருள்வன் இறைவனை பார்த்து கேட்குறார். இப்படி கேட்ட ஒருத்தர் யாருன்னா நம்ம மாணிக்கவாசகர் மட்டும்தான். அதற்காக இறைவனே சிவரூபம் கொண்டு இந்த பாடலக திருவாசகத்தை எழுதி கொடுத்துருக்கார். அந்த இறைவனே என்னை நன்றாக படுத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சரி, இப்ப திருமூலராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்ல தமிழ் செய்யணும் என்னைய யார, இறைவனே தான். அப்போ நம்ம ஒரு செகண்ட் வந்து மறந்துடக்கூடாது, அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே. அப்ப அந்த இடத்துல அம்பிகையும் அதே சமநிலைக்கு வராங்க. பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க, அவனை ஒளி அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை, அவனன்றி மூவரால் அறுவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகும் ஆரறியேனே. இங்க எல்லாம் அம்பிகையோடைய கருணை வந்துச்சுன்னா இதெல்லாம் எளிது அப்படின்றாரு. அப்போ இந்த தேகத்தை எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு வேற ஒன்றும் பண்ணவே இதில்லை. இந்த ஜீவகாருண்ய சாப்பாடு போடுற மாதிரி, இந்த ஜீவகாருண்யத்துக்கு இந்த ஜீவனுக்கு ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. சிவனா சிவனாரே அறிகில, சிவனா சிவனாரே அறிந்த பின் சிவனால் சிவமாய் அமர்ந்துட்டிருப்பாரே. இந்த உடல் தாங்கி இருக்கக்கூடிய ஜீவனான தேகத்தை நீங்கள் ஆரோக்கியம் பண்ணி காத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இறைவனுக்கு செய்கிற தொண்டு அதுதான், அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். அதில் ஒரு பகுதி தான் ஐயா இங்கே சிறப்பாக சிறப்பாக செஞ்சு கொண்டுட்டு இருக்கார். நம்மளுடைய அந்த ஜீவகாருண்யமாக உணவு கொடுப்பதை இப்போ நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கிட்ட உடலில் உயிராக இருக்கிற அதே இறைவன் தான் உங்கள் உடம்புலையும் உயிராக இருக்கிறான் அப்படிங்கிற நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த பேட்டியில் நான் இங்கே வந்து கலந்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கருணை வாழ்ந்தவன். தாயினும் நல்லன், தாயை காட்டிலும் நல்லவனாம் இறைவன். சேயினும் நல்லன் அப்படின்னா இருக்கிறதுல நம்ம குழந்தைங்க செல்வன் தான் பெருசு நினைக்கிறோம், அப்படிப்பட்ட சேயை விட நல்லவனா இறைவன். அணியன் தாயினும் மும்மலம் மாற்றிய தயாபரனே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. எவ்வளோ ஒரு உயிர்ப்பான பாடல்கள் பாருங்க. அப்ப அந்த உயிர்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த உயிர் துடிப்பானது இந்த புருவ மத்தியிலே ஓங்காரமாய் ஒளிவிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமான விஷயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த தேகத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டுங்கிறது தான். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்க்கின்றேனே. அப்போ உயிரான இந்த ஜீவனை நாம் பார்க்கறது கேட்கறது செய்யறது எல்லாம் வெளிமுகமாக செஞ்சிட்டு இருக்கிறத உள்முகமாக பார்க்கறது. கண்ணை மூடி பார்க்கும் பொழுது இங்கே இறைவன் திருநடனம் விடுகிறான். அதான் அந்த காலத்திலேயே எல்லா வேத சாஸ்திரங்களையும் ஒரே நிலைக்கு படுத்துறது திருமந்திரம் மட்டும்தான். எப்படின்னா, ஓங்காரத்துள்ளே உதித்ததே அனைத்து வேதங்களும், ஓங்காரத்துள்ளே உதித்ததே அனைத்து ஆகமங்களும், ஓங்காரத்துள்ளே உதித்ததே ஐம்பெரும் பூதமும்,
ஓங்காரத்துள்ளே உதித்தது அஞ்செழுத்தாமே நமசிவாய மந்திரம். அப்ப வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே இந்த ஓங்காரத்திலிருந்து எழுந்தது தான். அப்போ நீங்க முதல் சொரூபம் உங்களோட உண்மையான நம்மளோட நிஜ சொரூபம் எது? அந்த ஓங்காரம் தான். அதற்கு முன்னால் நம்ம வெறும் வெட்ட வெளியாக இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு நம்மளை தெரியறதில்ல. சரி ஓங்காரம் ஆயிட்டோம்னா தெரியறமா? அப்பவும் தெரியறதில்ல. பஞ்சாட்சர மந்திரத்தில் இந்த உடம்பு கூடு கட்டி வாழும் பொழுது இந்த உடம்பு ஒன்றும் சேர்ந்து 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 எதுவாக சேருது? அந்த இடத்துல தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். ரெண்டாக பார்ப்பாங்க அன்பையும் சிவத்தையும். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அப்போ தோய்ந்து 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 அந்த அன்பே இந்த கருணை வடிவமாக எடுத்து இந்த உடல் முழுவதும் ஆட்கொள்ளப்படுகிறது. அப்போ பாருங்க ஓங்காரத்திலிருந்து எப்படி கோயில் கொண்டான் இறைவன். எந்தெந்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதனால தான் நீக்கமரன் எழுந்திருப்பவன் நம்ம சொல்லிட்டோம். யார் நீக்கமரன் எழுந்திருப்போம் சொல்லணும். நீங்கள் சொன்னால ஒளி அது தெரியாது. அதனால தான் நமக்கு சிறந்த படைப்பான மனித பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம். மற்ற பிறவிகளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு இடும்பைக்கு தராமல் இருக்கணுங்கிறதுக்காக அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம விட்டுறணும். அவ்வளோதான். நான் தான் அந்த இறைவனுடைய சொரூபத்தில் ஒருத்தன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இறைவனோட சொரூபத்தில் ஒருத்தன். அப்போ எழுத்தான் பல சீவனை முன்னே திரும்ப சொல்லியிருக்கிறதுனா ஒரு ஜீவன் ரெண்டு ஜீவனில் எடுத்து நான் பார்த்தது பல கோடி ஜீவன்களை நான் எடுத்து பார்த்துட்டு தான் இந்த ஜீவனாக வந்து நான் திருமந்தம் எழுதினேன் அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வரேன். இதுதான் என்னுடைய ஜீவகாருண்யம். மற்றது எல்லாமே நிலைக்கும் நிலைக்காமல் போகும். இந்த நிலைங்கிறது இந்த உடம்பும் உடம்பின்குள்ளே இழுக்கென்று இருந்தார். அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் முன்னால் உடம்பும் உள்ளே உத்தமன் கோயை கொண்டான் என்று யான் இருந்து ஓம்புகின்றேனே நான் இருந்து இந்த உடம்பு பார்த்துக்கிறேன்பா. எவ்வளவு அழகான ஒரு மந்திரம். அதுவும் எளிதான மந்திரம். இதே மந்திரமாவதும் நீர், மாமருந்தாவதும் நீர், தந்திரமாவதும் நீர், சுந்தரமாவதும் நீர், தூய நெறியாவது எந்த பிராண்டன் இணையடிதானே. அப்போ திருநீர் பூசக்கூட வேண்டியதில்லைன்றார். நீயும் நானும் ஒன்றுன்ற தெளிவை வச்சுக்கிட்டு அதான் இரண்டாக தெரியாமல் ஒன்றாகி நின்றவன். எப்போ ரெண்டாக தெரிகிறான்? நமக்கு ஒரு தேவைங்கிற ஒரு அடிப்படை ஏற்படும் பொழுது நம்ம திருமந்த பாடல்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அம்பிகை விட்டுட்டு தனியாக இறைவன் வியாபிக்கிறது கிடையாது. அதனால தான் ஏகன் அநேகன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அந்த இடத்துல இறைவியான அம்பியையே வழிபடக்கூடிய பக்குவத்தில் இருந்து இந்த வைரவி சக்கரம் அந்த மாதிரிலாம் திருமந்தத்தில் இருக்குது. அதை வந்து படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்பிகையோட துணை இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தெளிவும் நமக்கு உருவாயிடும். அப்போ இது எல்லாமே இந்த உடம்புக்குள்ள ஆலயமாக பார்க்கறதுக்கு உதாரணங்கள் தான். வெளியில் இருக்கிற ஆலயங்கள் பல, அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதே மாதிரி திருமந்திர பாடல்களையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை யார் கொடுத்துருக்கா? எழுதுகிற திருமூலராசி சித்தரே இறைவனே கொடுத்துருக்கார். புத்தி செய்து பூர்வத்திலே தேர்ந்தெடுத்து சிறப்பு தரும் இவை தானே. அதனால்தான் தந்திரம் ஒன்பதாக வைத்தாங்க. தந்திரமாக ஏன் வச்சாங்க அப்படின்னா ஒன்பது தந்திரம் எழுதியிருக்காரு. எப்படி ஒன்பது தந்திரமாக கொண்டு வந்தாங்க? அந்த தந்திரமாக வச்சதுக்கான காரணம் புத்தி செய்து பூர்வகத்திலே தேர்ந்தெடுத்து சிறப்பு தரும் இவை தானே. அப்போ தேர்ந்தெடுத்து நாம் படிக்கிறப்போ தவமும் அறமும் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்றது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருத்தருக்கு தவமும் அறமும். அறம்னா இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய பக்குவத்தில் எந்த உயிரையும் தேவையில்லாமல் திட்டுறதுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பக்குவம். அறம்ங்கிற சூழ்நிலையில்
தவம்ங்கிறது யாரையோ நினைச்சு தவம் செய்யறது இல்லை, உங்களையே நீங்க உயிரா நினைச்சு தவம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குருவான இறைவனே உங்களுக்கு தன்னால ஆட்கொண்டு அவனே உங்களை வாழ வைப்பான். அங்க வேறு வேறு சூழ்நிலை போவாது, நம்ம வேறு சூழ்நிலைக்கு போய் ஆபத்துல மாட்டிக்க மாட்டோம். அப்ப தவமும் அறமும் மேற்துணை அரணாமே, அதுவும் பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்லிட்டார். அப்ப இது எல்லாத்துக்கும் கடைசி நிலை என்ன? ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமருள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை, ராப்பகலும் இல்லை, படும் பயன் விட்டோருக்கே. அதுக்கப்புறம் வர்றாங்க, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்செயல் பெற் பின்னை விடியை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே. அப்பதான் யார நீங்க நமன் வரும் ஞான வாழ் கொண்டேறிவேன். இந்த மாத ஞான திருவடியில் போட்டிருக்கார். சிவன் வரும் போவது உடன் திண்ணமே. எவ்வளோ பாருங்க ஒரு அதிசயம். திருமந்திரத்தை எடுத்த ஐயா அங்கே ஞான திருவடியில் போடுறத எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார். ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க அப்படிங்கிற பக்குவத்தில் கொண்டு வந்து நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு அன்போ சிவமோ வேறுபடுத்தாமல் ஒரே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்படி வாழ்கின்ற பயனால் தான் நான் இங்கே நான் அரங்கநாத தேசியருடைய இடத்துல வந்து இவ்வளோ தூரம் பேசக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதை நீங்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்து யான் பெற்றதெல்லாம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. நம சிவாய. சரிங்கய்யா, மகான் திருமூலர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து உணர்த்தினாங்க அப்படின்னு சொன்னீங்கய்யா. இது வந்து ஓங்காரக்குடி ஆசான் கிட்ட சொன்னீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கய்யா? ஆசான் கிட்ட போய் சொன்ன பொழுது அவர் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சார். சந்தோஷம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லினார். நான் உள்ளத்தொருவனே உள்ளொரு சோதியே உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருந்தும் உள்ளம் அவனை உருவறியாதே அப்படின்னு சொன்னதை கேட்டு மிகவும் பரவச நிலை அடைஞ்சு திருமூலர் திருத்தால் பற்றி நீ வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்டார். சரிங்கய்யா, நீங்கள் வந்து 11 வருஷமாக ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்கய்யா. ஓங்காரக்குடியில் வந்ததுனால உங்களுக்கு நடந்த மன மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அது மாதிரி ஏதாச்சும்? எல்லா இடத்துலையுமே வியாபார ரீதியாக போனது வியாபார ரீதியாகவே போயிடுது. இங்கே ஓங்காரக்குடியில் பொறுத்த வரைக்கும் வியாபார தந்திரங்கள்லாம் கிடையாது, நேரடியாக எல்லாருமே ஜீவகாருணியர்களாக இருக்கிறாங்க. சரிங்கய்யா, நீங்க அங்க சேலத்துல அருட்கன்ஷி அன்னதானம் ஏதாச்சும் அறப்பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆரம்பிக்கலங்கம்மா, கூடி சீக்கிரம் செய்யணும். சரிங்கய்யா, மகான் திருமூலர் உணர்த்தினதை எங்களுக்காக சொன்னதுக்காகவும் அரங்க டிவி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றிங்க. அருள் மணக்கும்